தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS. மனத்திறன் பகுதி எங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிதல் அனாலஜி இக்காணொளியில் எங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கண்டறிதல் குறித்த முக்கிய கருத்துகளையும் முக்கிய வினாக்களையும் காண்போம் ஆஸ் or ஈக்குவல் to எனும் குறியீட்டால் இரு எண்கள் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கும் அவற்றுக்கிடையே தற்கவியல் தொடர்பு இருக்கும் அதைக் கொண்டு அதைத் தொடர்ந்துள்ள அடுத்த சோடி எண்களுக்கான தற்கவியல் தொடர்பை அதாவது வினாவிற்கான விடையைக் காண வேண்டும் இனி இது தொடர்பான கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா ஒன்பது எஸ்ட பதினாறு அஸ் நாற்பத்தொன்பது எஸ்டூ இதற்கான விடை எண்பத்து ஒன்றா அறுபத்து நான்கா நூறா நூற்று இருபத்து ஒன்றா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை அறுபத்து நான்கு விடை குறிப்பு முதல் சொடியில் மூன்றியின் வர்க்கமான ஒன்பது மற்றும் அதற்கு அடுத்துள்ள நான்கின் வர்க்கமான பதினாறு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது எனவே ஒப்புமை சோட்டியில் இன் வர்க்கமான நாற்பத்தொன்பது அதற்கு அடுத்துள்ள எட்டு இன் வர்க்கமான அறுபத்து நான்கு உடன் தொடர்புபடுத்தப்படுவது பொருத்தமாகும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா இரண்டின் கீழ் மூன்று எஸ்டு பத்தின் கீழ் முப்பது எஸ் நான்கின் கீழ் ஐந்து எஸ்டு இதற்கான விடை இருபதின் கீழ் ஐம்பது அல்லது நாற்பதின் கீழ் ஐம்பது அல்லது அறுபத்தெட்டின் கீழ் நூற்று முப்பது அல்லது அறுபத்து நான்கின் கீழ் நூற்று இருபத்தைந்து இவற்றுள் எது சரி என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இருபதின் கீழ் ஐம்பது விடை குறிப்பு முதல் சோட்டியில் இரண்டின் கீழ் மூன்று ஆனது ஐந்தின் கீழ் பத்து ஆள் பெருக்கப்பட்டு பத்தின் கீழ் முப்பது கிடைக்கிறது எனவே சோடியில் நான்கின் கீழ் ஐந்து ஆனது ஐந்தின் கீழ் பத்து ஆள்வெருக்கப்பட்டால் இருபதின் கீழ் ஐம்பது விடையாக கிடைக்கும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா பதினைந்து டூ அறுபத்தைந்து பர்ஸ் முப்பத்தைந்து டூ இதற்கான விடை எண்பத்து ஐந்தா நூற்று ஐம்பத்து ஐந்தா இருநூற்று பதினேழா நூற்று முப்பத்து ஐந்தா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இருநூற்று பதினேழு விடை குறிப்பு முதல் சோடியில் பதினைந்து என்பது நான்கின் வர்க்கத்துடன் ஒன்று கழிக்க கிடைப்பது அறுபத்தைந்து என்பது நான்கின் கனத்துடன் ஒன்று கூட்ட கிடைப்பது எனவே ஒப்புமை சோடியில் முப்பத்தைந்து என்பது ஆறின் வர்க்கத்துடன் ஒன்று கழிக்க கிடைப்பது ஆகவே ஆறின் கணமான இருநூற்று பதினாறு உடன் ஒன்று கூட்ட கிடைக்கும் இருநூற்று பதினேழு விடையாகும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா முப்பது எஸ்ட் நாற்பத்திரண்டு ஆஸ் எஸ்ட தொன்னூறு இதற்கான விடை நாற்பத்து ஒன்பதா அறுபத்து நான்கா எழுபத்து இரண்டா எண்பத்து ஒன்றா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை எழுபத்திரண்டு விடைக்குறிப்பு முதல் சோடியில் முப்பது என்பது ஆறின் வர்க்கத்துடன் ஆறைக் கழிக்க கிடைப்பது இரண்டு என்பது ஏழின் வர்க்கத்துடன் ஏழைக் கழிக்க கிடைப்பது எனவே ஒப்புமை சோடியில் தொன்னூறு என்பது பத்தின் வர்க்கத்துடன் பத்தை கழிக்க கிடைப்பது ஆகவே ஒன்பதின் வர்க்கத்திலிருந்து ஒன்பதைக் கழிக்க கிடைக்கும் இரண்டு விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா மூன்று எஸ்ட பன்னிரண்டு அஸ் ஏழு எஸ்டு இதற்கான விடை நாற்பத்து இரண்டா நாற்பத்து ஒன்பதா ஐம்பத்து ஐந்தா ஐம்பத்து ஆறா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஐம்பத்தாறு விடை குறிப்பு முதல் சோடியில் மூன்றோடு அடுத்த எண்ணான நான்கை பெருக்கி பன்னிரண்டு கிடைக்கிறது எனவே ஒப்புமை சோடியில் ஏழுடன் அதன் அடுத்த எண்ணான எட்டை பெருக்கிக் கிடைக்கும் ஐம்பத்தாறு விடையாகும் அடுத்த கணக்கைக் காண்போமா பதினேழு எஸ்டு நூற்று பத்தொன்பது பதிமூன்று எஸ்டு இதற்கான விடை தொன்னூற்று ஒன்றா தொன்னூற்று ஐந்தா எண்பத்து ஒன்பதா எண்பத்து நான்கா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை தொன்னூற்றொன்று குறிப்பு முதல் சோடியில் பதினேழை ஏழால் பெருக்கி நூற்று பத்தொன்பது கிடைக்கிறது எனவே ஒப்புமை சோடியில் பதிமூன்றுடன் ஏழை பெருக்கினால் கிடைக்கும் தொன்னூற்றொன்று விடையாகும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா சி டி எஸ் டு முப்பத்து நான்கு எஸ் ஜே கே எஸ் டு இதற்கான விடை ஆயிரத்து நூற்று பத்து அல்லது தொள்ளாயிரத்து பத்து அல்லது ஆயிரத்து பதினொன்று அல்லது நூற்று பத்தொன்பது இவற்றுள் சரியான விடை இது விடை ஆயிரத்து பதினொன்று விடை குறிப்பு முதல் சோடியில் சி மூன்று வது எழுத்து ஜி நான்காவது எழுத்து இந்த எண்களைச் சேர்க்கும்போது முப்பத்து நான்கு கிடைக்கிறது எனவே ஒப்புமை சோடியில் ஜே பத்தாவது எழுத்து கே பதினொன்றாவது எழுத்து இந்த எண்களைச் சேர்க்கும் போது கிடைக்கும் ஆயிரத்து பதினொன்று விடையாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்